ஹே ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டுடியோ லெவன் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் குவாரண்டைன்ஸில் இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டிஃபிகல்ட் இருக்கும் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக கடவுள் வட்டியும் பிரார்த்திக்கிறேன் பி சேஃப் ரொம்ப இதுங்க அத்தியாவசிய தேவைகள் இருந்தால் மட்டும் வெளியே போங்க ஒரு சிலர் வந்து டிவியை பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளுக்கு டிவியே வெறுகிற அளவுக்கு இப்போ ஆகிட்டுருக்கு மொபைலும் அதே மாதிரி தான் ஸோ டைமை எப்படி ஸ்பென்ட் பண்ணுறதுனே நம்மளுக்கு தெரியல ஸோ இந்த டைமில் ஸ்டே ஹோம் லேர்ன் சம்திங் அப்படிங்கிற ஒரு டாபிக் மூலயமா உங்களோட நான் சந்திக்கிறது வந்து பெருமிதமாக கொள்கிறேன் இந்த குவாரண்டைன்ஸில் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த இது ஆரம்பிக்கப்பட்டது ஃபெசிலிட்டியும் அளவுக்கு இல்லை ஸோ ஓரளவுக்கு இருக்கிறத யூஸ் பண்ணி எப்படியாச்சும் வீடியோ ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுவோம் தான் வந்து யோசித்தேன் ஸோ இந்த சிக்ஸ் டேஸ்க்கு முன்னாடி அதை பண்ணியிருக்கலாம் பட் அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லாதனால அது யோசிச்சு எப்படியாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு சில செட்டப்பை பண்ணி இப்போ நான் இது பண்ணுறேன் தென் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன பண்ண போறேன் அதாவது இந்த குவாரண்டைன்ஸ் நான் என்னென்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மெயினா நான் கருத்தில் கொண்டது என்ன அப்படின்னா நான் பேக்கப் பண்ணியிருந்தேன் இல்லையா ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணுறோம் ஃபங்க்ஷன் ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதில் நான் பெரிய தப்பு பண்ணியிருந்தேன் சரியான விதத்தில் வந்து பேக்கப் பண்ணல ஸோ இந்த டைமில் ரெண்டு மூணு ஹார்ட் டிஸ்கில் இருக்குது ஃபைலு எல்லாத்தையும் கரெக்டான பேக்கப் பண்ணி தேவை தேவையில்லாததை பிரித்து க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து மெயினான கான்செப்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபைல் கரெக்டாக ஷெடியூல் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நான் இந்த பேக்கப்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாட்களாக பேக்கப் இருந்தேன் ஸோ அந்த பேக்கப் பண்ணி ஒரு நான்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கின ஹார்ட் இருக்கட்டும் இப்போ புதுசாக வாங்கின ஹார்ட் இருக்கட்டும் ஒரு சில விதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருந்துச்சு ஸோ அந்த தகவலையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன் ஆக்சுவலாக எப்படின்னா பேக்கப் பண்ணிகிட்டு இருந்தேன் பண்ணியில் என்ன பிரச்சனை வந்துச்சு என்னென்னா ஒரு சில ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெடரல் ஏரர் அப்படிங்கிற மாதிரி வர ஆரம்பிச்சது ஒரு சில ஹார்ட் டிஸ்க் வந்து அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ நிறைய விதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு ஸோ ஹார்ட் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நம்ம தப்பாக ஹேண்டில் பண்ணணுமோ அப்படிங்கிற இது வந்துச்சு ஸோ அதை தெரிந்த நண்பர்களை தொடர்பு கொண்டேன் ஸோ அவங்ககிட்ட வந்து நிறைய விதமான டிப்ஸ் எனக்கு கிடச்சிது கூகுள் பண்ணேன் அதுலேயும் நிறைய விதமான டிப்ஸ் கிடச்சிது ஸோ ஹார்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு செப்ரேட் டாபிக் போட்டு அதை பார்க்கலாம் கண்டிப்பாக பின்வரக்கூடிய எபிசோடில் அதை பற்றி பார்க்க முடிஞ்சுன்னா தனித்தனியாக எபிசோட் போட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியும் நான் இது பண்ணேன் தென் இந்த ஹா பேக்கப் ஓரளவுக்கு அந்த இது ப்ராசஸ் பண்ணலாம் ஸோ பேக்கப்னு சொல்லப்போனது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஸோ நம்ம ஃபங்க்ஷனை வந்து ஜஸ்ட் ஒரு காப்பி தான் பண்ணி வைக்கிறோம் ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து சேஃபாக ரெண்டு மூணு காப்பி பண்ணி வைக்கிறாங்க ஸோ இப்போ வரக்கூடிய ஹார்ட் டிஸ்க் எதுவுமே வந்து நம்பகத்தன்மையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஸோ நீங்கள் பயன்படுத்துறது மூலிமா அதோடய லைஃப் டைம் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபைலை காப்பாற்ற முடியாத போயிடும் அது அதுக்கப்புறம் ரெக்கவரி அதுக்காக நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது அதுக்கப்புறம் பாசிபிலிட்டிஸ் அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கு பிறகு அது என்ன பண்ணுறதுங்கிற பல சிக்கலுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பேக்கப்பை ரெண்டு காப்பி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த ஃபைல் அந்த ஹார்ட் டிஸ்க் போயிருச்சு அப்படின்னா இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஃபைல் எடுத்து சேஃபாக நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் ஸோ அந்த இதுலேயும் அவேரா இருங்க ஸோ ரெண்டு பேக்கப் பண்ணியிருக்கிறது மூலியமாக ஹார்ட் டிஸ்க் ஃபெயில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ ரெண்டு ஹார்ட் டிஸ்க்கு ஹார்ட் டிஸ்க் இந்த டைமில் வந்து நம்ம வாங்கிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க இந்த டைமில் வாங்க முடியாது ஆஃப்டர் குவாரண்டைனோ இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கீங்க ஒன்றில் வந்து தேவையில்லாத டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா அந்த தேவை தேவையில்லாத டேட்டாஸை ஸ்ப்ளிட்டப் பண்ணிட்டு ஸோ ஹார்ட் டிஸ்கை ஃப்ரீ பண்ணிடுவீங்க ஸோ பேக்கப் ஃபோட்டோகிராஃபர் வந்து ரெண்டு காப்பி போட்டு வச்சுக்கோங்க ஸோ இந்த டேட்டா வந்து உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக இந்த டைமில் வந்து பேக்கப் பண்ணுங்கள் ஸோ நிறையா மூவிஸு நம்ம நிறையா வச்சுருப்போம் உங்களுக்கு வந்து அது தேவை அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா டெலிட் பண்ணிவிட்டு ஹார்டிஸ்க ஃப்ரீ பண்ணிவிட்டு ஸோ ஃபர்தராக மெயினான யூஸுக்கு பண்ணிக்கோங்க பி சேஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டு காப்பி வச்சுருக்கிறது வந்து உங்கள் உங்கள் சுச்சுவேஷன் நம்ம சுச்சுவேஷன் எல்லாத்தோட சுச்சுவேஷனுக்கும் பெட்டர் ஐடியா ஸோ ரெண்டு காப்பி நம்ம வச்சிருக்கையில் வந்து சேஃபாக இருப்போம் ஸோ அதையும் இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் தென் அதுக்கப்புறம் என்ன ப்ளான் பண்ண அப்படின்னா நம்மகிட்ட கேமரா இருக்குது ஸோ கேமரோ இது வரைக்கும் க்ளீன் பண்ணணுமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகத்துக்குரிய தான் ஏன்னா மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் போகிறோம் பிஸி ஷெடியூலில் வந்து அப்படி அப்படியே யூஸ் பண்ணிட்டு வந்து அப்படியே வச்சுருவோம் ஸோ கேமரோவை நம்ம க்ளீன் பண்ணலாம் அந்த ப்ராசஸ் ஒருவேளை உங்கள்கிட்ட கேமரோ இருந்துச்சு அப்படின்னா கேமராவை பக்காவாக ஃபங்கஸ் க்ளீன் இல்லாமல் ஃபங்கஸ் இல்லாமல் க்ளீன் பண்ணுங்கள் கேமராவில் நம்ம நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இது வரைக்கும் பயன்படுத்தியிருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ ஒரு சில ஆப்ஷன் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா வீடியோ கேமராவில் ஜீப்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இது வரைக்கும் நான் பயன்படுத்தினது இல்லை ஸோ அந்த ஆப்ஷனை வந்து பயன்படுத்தணும்னா நிறையா விதமான அதாவது ஒயிட் பேலன்ஸை நீட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டேன் நண்பர் ஒரு தெரிஞ்சதுனால ஸோ அந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்கள் கேமராவில் ஸ்டில் கேமராவில்ட்டும் வீடியோ கேமராவில் இருக்கட்டும் பட் நம்ம அதை அதிக அளவு பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை ஸோ அதை பயன்படுத்தி கூட பழகுங்க ஒரு வேளை எங்கள்கிட்ட கேமராவும் இல்லைடா நான் என்ன பண்ணது அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ஸோ உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் இப்போ நெட்டு இருக்குது ஸோ கூகுள் பண்ணுங்கள் யூடியூப் பண்ணுங்கள் ஸோ ஏதாச்சும் ஒரு புது விஷயம் எடியூசன்லேயோ இல்லை ஏதோ ஒரு சம்திங் புது விஷயத்த நீங்கள் தாராளமாக கற்றுக்க முடியும் ஸோ போய் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க கூகுள் பண்ணி பார்த்துட்டு அதை ப்ராக்டிக்கலாக உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்கள் இந்த மாதிரி டைமில் எடியூஸுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அதாவது எடியூ சாப்பிட்ட பயன்படுத்திகிட்டு இருக்கோம் வீடியோ எடிட்டிங் இருக்கோம் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த டைமில் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பெண்டிங்காக அப்படின்னா ஸோ எடியூஸை வந்து பயன்படுத்துகிறவர்கள் வந்து நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் வச்சுருப்பீங்க ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு தேவையான ஏன்னா ஒரு எஃபெக்ட்ஸில் வந்து பல விதமான எஃபெக்ட்ஸ் இருக்குது ஒரு எஃபெக்ட்ஸ் பேக்கேஜ்லேயே ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு சில கலர் உங்களுக்கு பிடிக்கலாம் ஒரு சில கலர் கூட உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஸோ ஃபில்ட் அவுட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸ் எதோ அதை ஃபில்ட் அவுட் பண்ணலாம் ஒரு சிலர் கேட்கலாம் எனக்கு அது மூவ் பண்ணது கூட ஆப்ஷன் இல்லைன்ட்டு ஸோ அது லாக் ஆயிருக்கும் ஸோ எஃபெக்ட் பண்ணல மேலே லாக் பட்டன் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாவே எஃபெக்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணிடும் ஸோ எங்கேருந்து வேணாலும் எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்னிட்டி உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ உங்களுக்கு தேவையான இதை வந்து ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி எஃபெக்ட் ஃபோல்டர்லேயே உங்களுக்கு இப்போ வெட்டிங்ஸ் இந்த தான் நான் யூஸ் பண்ணுவேன் இல்லை எனக்கு வந்து இந்த தான் தேவை அப்படிங்கிறத அப் பண்ணுங்கள் ஸோ எந்தெந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம் ப்ராஜெக்ட் கிரியேஷன் ஸோ ப்ராஜெக்ட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணி பழகலாம் ஏன்னா நிறையா பேர் அதிக அமௌண்ட்டை கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஸோ ஓனாக உங்களுக்கு தகுந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் ஸ்டைலில் வந்து நீங்கள் தாராளமாக க்ரியேட் பண்ணலாம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ இந்த டைம்லாம் அதையும் ஸ்பென்ட் பண்ணுங்கள் மீறி எங்கள்கிட்ட கம்ப்யூட்டரும் இல்லை இதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்திட்டையும் மொபைல் இருக்கும் நெட்டு கம் கம்பல்சரி இப்போ எல்லாத்திட்டையுமே மேக்சிமா இருக்குது ஸோ ஒரு விஷயத்தை வந்து கூகுள் பண்ணியும் யூடியூப் பண்ணியும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் தென் ஆஃபீஸ் போனோடனே நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம் ஒரு புது புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம் தென் அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இந்த வீடியோ பாருங்கள் ஸோ புரியும் ஆஃப்டர் குவாரண்டைன்ஸுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் இந்த நிலைமைக்கு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக நம்ம ஒரு குறிப்பிட்ட என்னாச்சு எக்ஸசைஸோ இல்லை ஏதாச்சும் அதாவது வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு சுத்தமாக ஒரு ரொட்டேட் அடிக்கிற மாதிரி ஒரு வாக்கிங்கோ இல்லை மொட்டை மடியில் ஒரு ஜஸ்ட் வாக்கிங்கோ இல்லை நம்மளால் முடிஞ்சால் வீட்லேயே இருக்கிற எக்ஸசைஸோ அம்மாபா எக்ஸசைஸோ தயவு செஞ்சு பண்ணுங்கள் படுத்துக்கிட்டே இருக்காதிங்க இல்லைன்னா ஆஃப்டர் குவாரண்டைனுக்கு அப்புறம் இப்படி தான் இருப்பீங்க ஸோ அதுலேயும் அவேரா இருங்க எதனால் சொல்ல போகிறேன் அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கண்டினியூஸாக சாப்பிட்றோம் அதிக ஒர்க்கு நம்மளுக்கு கிடையாது ஸோ வீட்லேயே தான் டைம் ஸ்பென்ட் பண்ண போகிறோம் எந்த விதமான ஒர்க் இல்லாததுனால ஸோ பாடி வெயிட் போடுறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது ஸோ இந்த டைமில் கரெக்டாக ஒரு சில முடிஞ்ச உங்களால் முடிஞ்ச எக்ஸசைஸை பண்ணுங்கள் ஏன்னா ஓரளவுக்கு பாடியை கண்ட்ரோல் வச்சுட்டா தான் இல்லைன்னா நிலம ரொம்ப மோசமாக இருக்கும் ஸோ இந்த டைமில் இந்த டிப்ஸையும் கொடுக்க நான் விரும்புகிறேன் கண்டிப்பாக நமது துறையில் வந்து பெரிய இழப்புன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா தொடர்ந்து இருபத்தொரு நாட்கள் ஃபங்க்ஷன் இருந்தவங்களுக்கும் கேன்சல் ஆகிருச்சு ஸோ பொருளாதார ரீதியாக எல்லோரும் பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு தெரியும் ஸோ ஒருவேளை ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் உங்களோட இருக்கிற மணியை கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஆலோசனைகள் உங்கள் குடும்பத்தோட கலந்து எடுத்துக்கங்க ஸோ தேவையில்லாத செலவுகளை குறைச்சிங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸை நம்ம வந்து பாஸ் பண்ணிட முடியும் ஆல்மோஸ்ட் செவன் டேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த டைமில் இருக்கக்கூடிய இனி இனி வரக்கூடிய நாட்களுக்கு வந்து கரெக்டான மணி ஸ்பெண்டிங்கை வந்து கரெக்டாக யோசிச்சுக்கோங்க ஸோ நீங்கள் அதிக ஸ்பெண்டிங் இப்போயே பண்ணுறீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களுக்கு பணம் பத்தாக கூட போக வாய்ப்பு இருக்குது ஸோ மணி ஸ்பெண்டிங்கை கரெக்டாக குடும்பத்தோடு ஆலோசித்து தேவை தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்து தேவையான பொருட்களை மட்டும் பயன்படுத்துங்க நம்மளுக்கு பல நண்புகள் இருக்கலாம் ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மாவட்டங்களில் இருக்கலாம் இல்லை எங்கே வேணாலும் இருக்கலாம் ஸோ இந்த டைமில் வந்து எல்லா டைம் ஃப்ரீ ஃப்ரீயாக காலிங் இருக்குது மேக்ஸிமம் ஸோ உங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்தில் நண்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஆலோசனை பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கும் போரிங்காக இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து அவங்ககிட்டேயும் பேசுங்க ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ நான் ஒரு ஒரு சில விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கலாம் இல்லை எனக்கு இதில் இந்த பிரச்சனை இருக்குது இந்த டவுட்ஸ் இருக்குது நீங்கள் க்ளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் அவங்க நண்பர்கள் கிளியர் பண்ணுவாங்க ஏன்னால் இப்போ வந்து எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும் மேக்ஸிமம் ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு தேவையான டவுட்ஸை கூட நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு இந்த டாப்பிக்கில் இந்த டவுட்ஸ் இருக்குது ஸோ இந்த கேமராவில் இந்த செட்டிங்கில் டவுட் இருக்குது இல்லை இந்த சாஃப்ட்வேரில் இந்த ப்ர டவுட் இருக்குது ஸோ இந்த மாதிரி இது கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் டைமை ஸோ இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது மூலிமா ஒரு புது விஷயத்தை கூட கற்றுக்கலாம் அப்புறம் உங்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அதாவது உங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது அப்படின்னா அதை உண்மைத்தன்மை அறிந்து பகிருங்கள் நீங்கள் பாட்டுக்கு எனக்கு வந்த நியூஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறது மூலிமா அதனால் பெரிய பிரச்சனைகள் வருது ஸோ பி சேஃபாக இருங்க பட் இந்த மாதிரி ஃபேக் மெசேஜை வந்து நீங்கள் தயவு செஞ்சுட்டு இது பண்ணாதீங்க எப்படியும் எல்லோரும் நிறைய விதமான குரூப்பில் இருக்கும் அது வந்து உங்களுக்கே தெரியும் பட் உங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்கலாம் அதை வந்து நீங்கள் பத்து குரூப்புக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவீங்க பட் அந்த நியூஸ் உண்மையாக இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது ஸோ அதோடய தன்மையை இருந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணலினாவே பிரச்சனை இல்லை தான் உண்மை ஸோ அதை தான் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க பி சேஃபாக இருங்க கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேவையான அத்தியாச விஷயங்களுக்கு மட்டும் வெளியே போங்க அது வரைக்கும் வீட்லேயே இருங்க ஏதாச்சும் கற்றுக்கங்க போர் அடிக்கிற டைமில் வந்து ஏதாச்சும் கற்றுக்கலாம் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ